பண்ணிக்கு மூணு பேர் வந்தாங்க, மண்டபம் கட்டி புக் பண்ண வந்தாங்க. நாங்கள் எங்களை கெட்டி போட்டு அந்த அளவுக்கு பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லாக்கரில் இருக்க எதை எடுத்து போனாலும் தெரியல. கத்தி வச்சு மிரட்டினாங்க, கொண்டுவேன் கொண்டுவேன் சொன்னாங்க. ரெண்டு பேரும் போட்டுருவேன்னா அப்புறம் ஒரு ஆளை கொண்டுறேன்னா போட்டாங்க. கட்டி போடுறது இப்போ இந்த சில டைப் இருக்குல்ல அதை வச்சு கட்டி போட்டாங்க. இல்லை சொந்தக்காரங்கெல்லாம் கிடையாது, அவனுங்களை பார்த்ததே இல்லை. மூணு பேரும் கொஞ்சம் வயசுக்காரங்க தான். இல்லை முகமூடி போடலை, கையில் க்ளோஸும் போடலை, முகமூடியும் போடல. ஏழையால் ஏழரை இருக்கும். மூணு பேர் வந்தால் கல்யாணம் மத்தியானமும் ஏற்கனவே வந்தாங்க. சாயங்காலம் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னாங்க. சாயங்காலம் ஏழைகள் இருக்கும். வந்த உடனே கேட்டாங்க சரி சொல்லி 10,000 நாங்கள் கேட்டிருந்தோம். குறைங்க நாங்கள் நான் 8,000 சரின்னு வச்சு சொன்னோம். 8,000 சொன்னால் விஷயம் கிட்ட கொடுக்க கேட்டாங்க. நான் டிராயர் சொன்ன விஷயங்கள எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து வந்து கொடுத்துட்டு அட்வான்ஸ் எங்கன்னு கேட்டேன். அட்வான்ஸ் வேணும்னு, அட்வான்ஸ் வேணும்னா பின்னாலேருந்து கையை போட்டு வாய்க்குள் துணியை வச்சுட்டு இழுத்துட்டு போயிட்டான். அவட்ட எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டான். அவன் கிச்சனுக்கு போனான், தண்ணியிருக்கவும் அவளையும் பின்னாலே போய் எழுத்து போட்டு போட்டாங்க. ரெண்டு வரும். அதுக்கப்புறம் பிறர் சாவி எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இவன் என் மகன் கொண்டு போயிட்டாருன்னா பிறகு நான் அப்புறம் நான் தான் எம்மா கொடுத்துரு பணம் போனால் போயிட்டு கொடுத்துரு கொடுத்துருந்தேன். நான் வாயை கெட்டி போடுறதுனால சவுண்ட் அவ்வளோ கேட்கல. எப்போ வாயை அவுத்து விடு, அப்போ தான் நான் அவட சொல்ல முடியும். பிறகு அவுத்து விட்டேன். அவுத்து விட்டதுக்கப்புறம் வெளியே கட்டில் மணிப்பூர்த்துக்கு அதுக்குள்ளே தான் பீரோட் சபி இருக்குன்னு செடி எடுத்து கொண்டு போயிட்டான். உள்ளே போனோம், உள்ளே லாக்கருக்கு சாவி எங்கே இருக்குன்னு கேட்டான். நான் அதே பீரோடில் வேஸ்ட்டு வேஸ்ட்டுக்கு கீழே இருக்குது அதையும் எடுத்து கொண்டு போயிட்டேன்.